வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு பயணங்கள் காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்களே, இந்த காணொலியில் வந்து நம்ம எந்த இடத்த வந்து பார்க்க போகிறோம்னா, வந்து எல்லாருக்குமே தெரிந்த, ரொம்பவே நிறைய பேருக்கு பிடித்த, எல்லா விதமான மக்கள் வந்து வழிபடுற ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு எப்படி போகிறது, அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ற கம்ப்ளீட் ட்ராவல் கைடு தான் மக்களை இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். சாய்பாபான்ற அந்த பேர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலே நிறைய ஃபேமஸ், ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நிறைய இடத்துல வந்து புதுசு புதுசாக சாய்பாபா கோயில்னு சொல்லிட்டு நிறையவே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி அந்த கோயிலுக்கு போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு வாட்டி அது ஷீரடி போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஷீரடி எப்படி போகிறதுன்ற டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். சென்னையிலேருந்து ஷீரடி நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரெண்டு விதமாக போகலாம், மூணு விதமாக போகலாம். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர் வரும் மக்களை, ஒரு 1300லேருந்து ஒரு 1400 கிலோமீட்டர் வரும் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் போனீங்கன்னா. ஒன் வே சொல்கிறேன் நான். ஸோ போக ஒரு 1400, வர ஒரு 1400, 2800 கிலோமீட்டர்ஸ், ஓவராலாக ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் வந்து ஷ்ரீடி போகணுன்னு நினச்சிங்கன்னா. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறுத்தி நிறுத்தி உங்களுக்கு நிறைய டேஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே, ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி அப்படியே ஒரு ஃபேமிலி ஹோலி ட்ரிப் மாதிரி அடிக்கலாம். இங்கேருந்து திருப்பதி அப்புறம் ஆந்திரா அந்த மாதிரி அப்படியே ஒரு ரவுண்டாக கர்நாடகா வழியாக போகலாம், இல்லை ஆந்திரா வழியாக போகலாம். அப்படியே நீங்கள் ஒரு ட்ரிப் மாதிரி அடிக்கலாம். பட் ஒன்று மோஸ்ட் ஃபீஸிபிள் அண்ட் சீப்பஸ்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் போகிறது தான் மக்களே. நம்ம சென்னையிலேருந்து எவ்ரி வெனஸ்டே வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான். ஸோ எவ்ரி வெனஸ்டே மார்னிங் சென்னையிலேருந்து ஷிரடி மோஸ்ட் ஃபீஸிபிள் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் மக்களே. எவ்ரி வெனஸ்டே நம்ம சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து காலையில் 9:10:20 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 11:30 வந்து உங்களுக்கு வந்து ஷீரடி வந்து போய் சேரும் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் பயணம். இதுக்காக ஸ்லீப்பர் கோச்சுக்கு ஆகிற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 620 ரூபா ஸ்லீப்பர் வரும். அதுவே தேர்ட் ஏசி வந்து 1630 ரூபா வரும். அதுவே செகண்ட் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2335 ரூபா ஆகும் மக்களே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆகக்கூடிய வந்து பட்ஜெட். வச்சு அதே மாதிரி ஷீரடியிலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது மக்களே. ஷீரடியில் வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு கிளம்பி சென்னையில் சனிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிடும் மக்களே. இதோட ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 620 ரூபா, தேர்ட் ஏசி 1630 ரூபா, அதுவே வந்து செகண்ட் ஏசி பார்த்திங்கன்னா 2335 ரூபா மக்களே. ஆனால் இந்த ட்ரெயினோட ட்ரெயின் ட்ராவலிங்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நீங்கள் 3 நாள் தொடர்ந்து லீவ் போடுற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் டிக்கெட் வந்து எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தி வெனஸ்டேஸ் எல்லாமே புக் ஆகி தான் இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே அகேடாக வந்து பிளான் பண்ணி, ரொம்பவே முன்னாடியே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் ட்ரெயின் ட்ராவலிங். பட் நீங்கள் போயிட்டு வரவே வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1240 ரூபா ட்ரெயின், 1500 ரூபாவில் முடிஞ்சிடும் சாப்பாடு இதை அதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 1500 ரூபாலேருந்து 1600 ரூபாவில் நீங்கள் வந்து போயிட்டு வந்துடலாம் ஷீரடிக்கு. அங்கே ஷீரடி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இருக்காது. ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே இருக்குது, ஷீரடி வெப்சைட்லேயே புக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போக போக சொல்கிறேன். இப்போ ட்ரெயின் இல்லை எனக்கு திடீர்னு நான் பிளான் போடுறேன் நாளைக்கே கிளம்பணும் இல்லை அடுத்த வாரமே கிளம்பணும்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ளைட் தான் நம்ம சென்னை டு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஷீரடி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆட்டோ பஸ் அந்த மாதிரி பிடிச்சி தான் நீங்கள் எங்கே ரூம் எடுத்துருக்கீங்களோ தங்கியிருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து போக முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இப்போ மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் தான். நம்ம சென்னையிலேருந்து ஷீரடிக்கு டைரெக்டாகவே ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது மக்களே. ஸ்பைஸ் ஜெட் வந்து டைரெக்டாகவே சென்னை டு ஷீரடி ஃப்ளைட் விடுறாங்க. அதேமாதிரி இண்டிகோவும் வந்து டைரெக்டாக சென்னை டு ஷீரடி வந்து ஃப்ளைட் இருக்குது. ஃப்ளைட் ஆன் அண்ட் அரவுண்ட் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் பிளான் பண்ணி இல்லை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 10,000 ருபீஸ் ஆகும் மக்களே உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு. நீங்கள் ரொம்ப முன்னாடியே கரெக்டாக அது டேட் பார்த்து 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 பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 8,000 ருபீஸில் முடிக்கலாம். பட் ஆவரேஜாக ஒரு 10,000 ருபீஸ் வரும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து பிளான் பண்ணி புக் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட்டு வந்து ஸ்பைஸ் ஜெட்டு தான். சென்னையிலேருந்து ஒரு 2:30 கிளம்புனா ஒரு 4 மணிக்கெலாம் ஷீரடி போயிடும்.
ஆனால் ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஷீரடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வரும் மக்கள். ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கோவில். ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டு கோவிலுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசானவங்க பேரண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போ ஸ்ரீரடிலாம் போயாச்சு பொன்வண்ணன், அங்கே சாய்பாபா இதை தவிர அங்கே என்னென்னலாம் நான் பார்க்கணும், இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம் சாய்பாபாவை பார்க்கணுன்னு போகிறோம், அங்கே என்னென்ன இடத்தெல்லாம் பார்க்கணும், அங்கே எப்படிலாம் தங்கணும், அங்கே ஆரத்தி டைமிங் என்ன அப்படின்ட்டு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஷார்ப்பாக 4:45 திறந்துருவாங்க. காலையில் முதல் ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா காக்கட ஆரத்தின்னு சொல்கிறாங்க, அது வந்து 5:30. அதுக்கப்புறம் வந்து மங்களா சாசனம் இன் சமாதி, அவரோட சமாதி இருக்க இடத்துல வந்து 5:50 வந்து ஒரு விசேஷம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆரத்தி ஷீரடி மகாஜே பந்தரப்பூர் அப்படின்ற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. 6:20 அந்த ஆரத்தி வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. 6:25 பார்த்தீங்கன்னா சமாதிக்கான தரிசனம் வந்து புக் ஆகுது. இதனால் ஆரத்தி தனியாக தரிசனம் ஸ்டார்டிங் தனியாக சொல்கிறீங்க என்ன புரியலையானா நான் உங்களுக்கு அது கிளியராக வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 11:30 பார்த்தீங்கன்னா துணி பூஜா வித் ரைஸ் அண்ட் கீ இன் துவாரகமை. துவாரகமைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து 11:30 ஒரு பூஜை வந்து ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மதிய ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா 12:00 நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போதிக்கருத்து அந்த சமாதி அவர் இருக்க சமாதியில் வந்து 4:00 ஒரு போதிக்கருத்து ஒரு இது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சூரியன் அஸ்தமிக்கிற டைமில் 6:00 போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தூப ஆரத்தி அப்படின்ட்டு ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சாமி பாட்டு வந்து போடுறாங்க சமாதியில் வந்து. அதுக்கப்புறம் ஒரு சில கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் எதாவது அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 to 10:00 வரைக்கும் நடக்குது மக்களே. கடைசியாக இரவு ஆரத்தி ஷேஜ் ஆரத்தி அப்படின்றாங்க, அது வந்து ஒரு 10:00 நடக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஆரத்திஸ். காலையில் ஆரத்தி வந்து 5:30 5:45 வரைக்கும் காக்கட ஆரத்தின்றாங்க. மதிய ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா 12 to 12:30 நடக்குது. தூப்ப ஆரத்தியும் மாலை நேர ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 6:30 வரைக்கும் நடக்குது. இரவு நேர ஷேஜ் ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து 10:00 to 10:30 வரைக்கும் நடக்குது மக்களே. நீங்கள் இந்த ஆரத்தியை வந்து தரிசிக்கணும், ஆரத்தி வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆரத்தி பார்க்கறதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணணும் மக்களே. அதுவே நீங்கள் தரிசனம் பண்ணணும், தரிசனம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தரிசனத்துக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும் மக்களே. எல்லாமே ஆன்லைனில் இருக்குது உங்களுக்கு. அதோடய வெப்சைட் வந்து online.sai.org.in. இந்த வெப்சைட் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த தரிசனத்துக்கான புக்கிங், இந்த ஆரத்திக்கான புக்கிங் அப்படின்ட்டு எல்லா விதமான புக்கிங்கும் வந்து நீங்கள் வந்து அங்கே ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். ஒரு ஆளுக்கான தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதிலே வந்து ஸ்லாட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து தரிசனத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. அதேமாதிரி ஆரத்திக்கும் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் வந்து ஆரத்தி பார்க்கணும், எனக்கு தரிசனம் பார்க்க தேவையில்ல நான் ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 600 ரூபாய் வந்து ஆரத்திக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. இதெல்லாம் தான் சார்ஜஸ். நீங்கள் தரிசனம் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய், அதுவே வந்து நீங்கள் ஆரத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபாய். இந்த ஆரத்தி நடக்கிற டைமில் வந்து தரிசனத்தை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஆரத்திக்கு புக் பண்ணவங்கள மட்டும்தான் மக்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தரிசனம் புக் பண்ணிட்டு எதாவது பண்ணி ஆரத்தி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ தரிசனம் தனியாக நீங்கள் புக் பண்ணணும், ஆரத்திக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும் மக்களே. இப்போ வந்து அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து அக்காமடேஷன் நிறைய இருக்குது இவங்க ஷீரடி அந்த டெம்பிள் சார்பாகவே. அந்த மாதிரி அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் புக்கிங் இருக்குது, அதாவது 20 ரூபாலே அந்த 20 பேர் 30 பேர் தங்குற மாதிரி அந்த மாதிரி ரூம்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுவே வந்து நான் ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இவங்க வெப்சைட்லேயே வந்து அவைலபிலிட்டி பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மக்களே. மினிமம் ஒரு ஆளுக்கு 20 ரூபா, ஒரு 18 பேர் தங்குற ஹாலில் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா வரைக்கும் போதும் மக்களே. 25 பேர் தங்குற ஹால் வந்து 800 ரூபா போதும். அதுவே ப்ரைவேட் ஏசின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் மக்களே. 800-900 ருபீஸ் ஆகுது ஒரு 3 பீப்புள் தங்குற ப்ரைவேட் ரூம்ஸ்லாம். ஸோ ரூம்ஸும் வந்து நீங்கள் இந்த அக்காமடேஷன் இதிலே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாகவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவேட் ஆப்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஷீரடியில் எந்தெந்த கோவிலெலாம் நான் வந்து பார்க்கணும்
அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு இடம் இருக்குது மக்களே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவில், சாய்பாபா இருக்க கோவில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடமா வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரகாமைன்றது தான் அந்த மசூதி சாய்பாபா வந்து ரொம்ப காலமாக தங்கிட்டு இருந்தது. அந்த சாவடின்றது சாய்பாபா போய் மக்கள் குறை வந்து கேட்டு அது வந்து சரி செய்கிற அந்த இடத்த தான் வந்து சாவடின்னு சொல்கிறாங்க. சாவடி வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷியஸான இடமா வந்து பார்க்குறாங்க. அந்த சாவடியில் போயிட்டு நம்ம குறைகள் என்ன சொன்னாலும் வந்து பாபா வந்து சரி செய்து வைப்பார் அப்படின்ட்டு இங்கே இருக்க மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதில் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய்பாபா கோவில். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஓல்டு ஷீரடின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் நாலாவது வேணால் அந்த ஹெரிட்டேஜ் ஷீரடி அந்த இடத்துக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஹனுமான் டெம்பிள் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மக்களுக்கு ஓரளவுக்கு மெயின் ஏரியாஸ் நீங்கள் வந்து ஷீரடி போனீங்கன்னா பார்க்கறது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வரும். அப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அபிஸ் ட்ராவல் டைரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க சேனலில் வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வேணா போய் நீங்கள் அவங்க சேனலும் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஷீரடியில் வந்து நீங்கள் என்னென்ன இடம் பார்க்கணும், நீங்கள் எப்படி போய் ட்ராவல் பண்ணணும், அங்கே என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அகாமடேஷன் எப்படி இருக்குன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன்ட்டு நினைக்கிறேன் மக்களே. இந்த பயணங்கள் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.